Hello viewers, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மார்கழி மாதம் 27வது நாள், 27வது கோலம். போட ரெடியா? இன்னைக்கு ஒரு சிம்பிளான தேர்கோலம். எல்லாரும் போட வாங்க. அதோட இன்னைக்கு பாவை நோன்பு முடிக்கும் நாள், கூடாரவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லாரும் நோன்பை முடித்து அக்கார வடிசல் அப்படிங்கிற அமிர்தத்தை சாப்பிட ரெடி ஆகிட்டீங்களா? அக்கார வடிசலா அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் தெரியாதவங்க கேட்குறதும் எனக்கு கேட்குது. அதாங்க, மறைஞ்ச முதல்வர் ஜெயலலிதாவுக்கு அது ரொம்பவும் பிடித்த ஒரு ஸ்வீட்டு அக்கார வடிசல் அப்படிங்கிற டிஷ். முதல்ல 27வது திருப்பாவையோட அர்த்தத்தை கேட்டுட்டு அப்புறமா ஹரிணி பாடுறதை கேட்கலாமா? அதாவது, எதிரிகளை வெற்றி கொள்ளும் சிறப்புமிக்க கோவிந்தனே, உன்னை நாங்கள் பாடி அருள் பெற வந்திருக்கோம். அருட்செல்வத்துடன் இந்த உலக வாழ்வுக்கான எங்களுக்கு தேவையான பொருட்செல்வமும் கொடு. அது இருந்தால் தானே எங்களுக்கு நல்லாயிருக்கும். கையில் அணியும் சூடகம், தோளில் அணியும் பாகுல்யம், காதில் அணியும் தோடு, கர்ணப்பூ, காலில் அணியும் பாடகம், அப்படிங்கிற ஜுவல்லரிஸ் எல்லாம் எனக்கு கொடு. புத்தாடைகளையும் கொடு. அப்புறம் பின்னர் விரதத்தை நிறைவு செய்யும் வகையில் கூட்டமாக உன்னோட உட்காந்து நாங்கள் கையில் நெய் வழிய பால் சோறு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறதா அந்த பாட்டு முடியுது. கூடாரை வெல்லும் அப்படிங்கிற ஃப்ரேஸ்லேருந்து தான் கூடார வல்லி அப்படிங்கிற வார்த்தை பிறந்திருக்கு. இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெருமாள் கோயிலில் இல்லை பல வைணவர்கள் வீட்டிலலாம் கூடாரவல்லி அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுவாங்க. இன்றைக்கி அக்கார அடிசல் அப்படிங்கிற உணவு தான் ரொம்ப பிரசித்தம். இந்த அக்கார அடிசலில் அப்படியே நெய் மெதக்கும் வியூவர்ஸ், சக்கரை பொங்கல் போல தான் இருக்கும். ஆனால் இந்த உணவின் சுவையே ரொம்ப அலாதியானது இல்லையா? விரதத்தோட ஆரம்பத்தில் நெய் பால் எல்லாத்தையும் துறந்த ஆயர்குல பெண்கள், இப்போது கண்ணனின் தரிசனம் கிடச்சிருச்சு, அந்த மகிழ்ச்சியில் இனிப்பான இந்த அக்கார அடிசில் சாப்பிடுவாங்களாம். இதுவே இன்னைக்கு இந்த பாடலோட அர்த்தம். அக்கார அடிசல் அப்படிங்கிற இந்த இனிப்பான உணவு, நம்ம மறைஞ்ச முதல்வர் ஜெயலலிதா மேடம் இருந்தாங்கள்ல, அவங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்ச ஒரு உணவாம். ஒரு பேட்டியில் கூட பார்த்ததா எனக்கு ஞாபகம். அது பற்றி தெரியாதவங்க 1008 யூடியூப் சேனல் இருக்குது வியூவர்ஸ், அதை பார்த்து பதமாக செஞ்சு நாக்குக்கு இதமாக ஜோராக எல்லாரும் இன்றைக்கி சாப்பிட்டு ஜாலியாக இருக்கலாமா? என்ன தான் நாம் வீட்டில் செஞ்சாலும், ஆனால் இன்றைக்கி நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா நிச்சயமாக சூப்பரான பிரசாதமாக அக்கார அடிசல் கிடைக்கும். அதோட ஆண்டாள் சொல்கிற இன்னொரு ஃப்ரேஸ் கேட்டிங்களா, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒன்று. கூட்டமாக உட்காந்து உன்னோட அதை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறா இல்லையா? என்னோடய சிஸ்டர் கூட இப்படி தான். வீட்டில் ஒரு 10 குழந்தைங்க சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க, எல்லாரையும் ஒன்றா வட்டமாக உட்கார வச்சு ஒரு பாத்திரத்தில் சாப்பாடு வச்சுக்கிட்டு எல்லாரையும் சுற்றி நல்லா அழகாக உட்கார வச்சுக்கிட்டு கையால் உருட்டி உருட்டி கொடுப்பா என்னோடய சிஸ்டர். அந்த மாதிரி சாப்பிட்ட அனுபவத்துக்கு நிகரானது எதுவுமே இல்லையா? இல்லையா, உங்களுக்கு அப்படியெல்லாம் சாப்பிட்ட அனுபவம் இருக்கா? கமெண்ட்டில் சொல்லுங்களேன். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த கூடாரவல்லியில் எல்லாரும் ஒன்றா கூடி உட்கார்ந்து அக்கார அடிசல் சாப்பிடுவோமா? என்ன சொல்கிறீங்க? இப்போது ஹரிணி சிவசுப்பிரமணியன் வாய்ஸில் அந்த பாட்டை கேட்கலாமா? கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யா பேரும் சம்மானம் நாடு புகழும் பரிசீலந்தாக சுடகமே தோல்வலையே தோடே செவி பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமனிவோம் ஆடையுடு போம் அதன் பின்னே பார்ச்சோடு மூட முழங்கை வழி வார
தேங்க்யூ ஹரிணி. பாட்டு எப்படி இருந்தது வியூவர்ஸ், கமெண்ட்டில் சொல்லுங்கள். அட, தேர்கோலமும் முடிஞ்சு போச்சு போல இருக்கேன். எப்படி இருக்குது இந்த சிம்பிளான தேர்கோலம்? நான் எப்போதும் சொல்கிறது தான், இன்னும் 3 நாள் தான் இருக்குது பொங்கலுக்கு. எல்லாரும் உங்கள் வீட்டு வாசலில் போட்ட இந்த கோலத்தை எனக்கு பிக்சர் எடுத்து அனுப்புங்க. கட்டாயம் பரிசு காத்திருக்கு வியூவர்ஸ். நாளைக்கு பார்க்கலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி இன்னும் நிறைய கோலம் பழக கீழே இருக்க சின்ன பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வியூவர்ஸ். திரும்பவும் வாங்க, கோலம் பழகுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி.